வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 14/1/2023 சுபகிருதி வருடம் மார்கழி மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை, ரகு காலம் 9:00 முதல் 10:30 வரை, குளிகை 6:00 முதல் 7:30 வரை, யமகண்டம் 1:30 முதல் 3:00 வரை, சூலம் மேற்கு பரிகாரம் தயிர், சூரிய உதயம் 6:34, கரணம் 12:00 முதல் 1:30 வரை. திதி இன்று மாலை 3:18 வரை, சப்தமி பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:45 வரை, ஹஸ்தம் பின்பு சித்திரை. யோகம் இன்று காலை 6:34 வரை, அமிர்த யோகம் பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் பூரட்டாதி உத்திரட்டாதி. மேஷராசி நேயர்களே, மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும், நிம்மதியான முடிவுகள் கிடைக்கும், சொந்த பந்தங்களினால் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும், சொத்துக்களின் மூலம் லாபங்கள் கிடைக்கும், மனதிற்கு பிடித்தவர்களை பற்றிய நெருக்கம் ஏற்படும், அலைச்சல்களின் மூலம் அனுபவங்கள் அதிகமாகும், திறமைகள் கூடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். அஸ்வினி நல்ல முடிவுகள் கிடைக்கும், பரணி தடைகள் விலகும், கிருத்திகை அனுபவங்கள் ஏற்படும். ரிஷபராசி நேயர்களே, சொத்துக்களின் மூலம் லாபமான நிலை ஏற்படும், பொருளாதாரம் தொடர்பான சிக்கல்கள் நீங்கும், கடன் சுமை குறைய பெறுவீர்கள், உடன் பிறந்தவர்களின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும், தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பு முன்னேற்றம் அடைவீர்கள், சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். ஆர்வமான நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை முயற்சிகள் கைகூடும். ரோஹிணி மகிழ்ச்சியான நாள். மிருகசிருஷம் ஆர்வம் ஏற்படும். மிதுன ராசி நேயர்களே, வேகமாக செயல்படுவீர்கள், நட்பு வட்டாரத்தின் மூலம் அனுகூலங்கள் ஏற்படும், வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும், சுற்றி உள்ளவர்களினால் ஆதரவான நிலை ஏற்படும், தாயாரின் தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது, வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள், பணியில் உள்ளவர்களுக்கு வருமானம் அதிகமாகும், கௌரவங்கள் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். மிருகசிருஷம் அனுகூலங்கள் ஏற்படும். திருவாதிரை நிதானம் தேவை. புனர்பூசம் வளமான நாள். கடகராசி நேயர்களே, மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் உண்டாகும், எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள், வண்டி வாகன சேர்க்கைகள் ஏற்படும், அலைச்சல்களின் மூலம் லாபம் உண்டாகும், இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும், பிள்ளைகளின் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும், குழப்பங்கள் நீங்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். புனர்பூசம் தன்னம்பிக்கை ஏற்படும், பூசம் மாற்றங்கள் கிடைக்கும், ஆயில்யம் வளமான நாள். சிம்மராசி நேயர்களே, வீட்டில் உள்ளவர்களின் மூலம் லாபங்கள் கிடைக்கும், பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும், வியாபாரத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும், தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும், இதுவரை இருந்து வந்த தடைகள் நீங்கும், பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும், நட்பு வட்டாரத்தை சந்தித்து மனமகிழ்ச்சி அடைவீர்கள், ஆதரவுகள் அதிகமாகும், கடன் சுமை குறைய பெறுவீர்கள், செலவுகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். மகம் மனக்கசப்புகள் நீங்கும், பூரம் நெருக்கம் ஏற்படும், உத்திரம் ஆதரவுகள் கூடும். கன்னிராசி நேயர்களே, மனதில் தன்னம்பிக்கை ஏற்படும், தேகநலன் சீராகும், மனதிற்கு பிடித்தவர்களை பற்றிய நெருக்கம் உண்டாகும், வெற்றிகள் கிடைக்கும், புதுவிதமான அனுபவங்கள் அதிகமாகும், பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும், எதிலும் ஆர்வமான நிலை அமைய பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்திரம் நிம்மதியான நாள். ஹஸ்தம் வெற்றிகள் கிடைக்கும், சித்திரை ஆர்வம் உண்டாகும். துலாம் ராசி நேயர்களே, வியாபாரத்தில் அலைச்சல்கள் கூடும், குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள், மேலதிகாரிகளிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் நிதானமாக செயல்படவும், உடன் இருப்பவர்களை பற்றிய நெருக்கம் உண்டாகும், முன்னேற்றம் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். சித்திரை அலைச்சல்கள் கூடும், சுவாதி அனுசரித்து நடந்து கொள்ளவும் விசாகம் மகிழ்ச்சிகள் ஏற்படும். விருச்சிகராசி நேயர்களே, மேலதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும், பொருள் வரவுகளின் மூலம் சேமிப்புகள் கூடும், சுற்றி உள்ளவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள், சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் மேலோங்கும், கடன் சுமை குறைய பெறுவீர்கள்,
வேகமாக செயல்படுவீர்கள். உடன் இருப்பவர்களின் மூலம் அனுகூலம் ஏற்படும். மென்மையான நாள். அதிர்ஷ்ட திசைதற்கு அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். உற்சாகம் ஆதரவுகள் கிடைக்கும். ஹனுஷம் நிம்மதியான நாள். கேட்டை மென்மைகள் கூடும். தனுசு ராசி நேயர்களே, மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். சொந்த பந்தங்களை பற்றிய நெருக்கம் உண்டாகும். தேகநலன் தொடர்பான விஷயங்களில் அபமான நிலை ஏற்படும். அலைச்சல்களின் மூலம் மாற்றங்கள் கிடைக்கும். தன்னம்பிக்கை அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மூலம் உதவிகள் கிடைக்கும். பூராடம் தேகநலன் சீராகும். உத்திராடம் வளமான நாள். மகர ராசி நேயர்களே, உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும். உடன் இருப்பவர்களின் மூலம் ஆதரவுகள் அதிகமாகும். தேகநலன் தொடர்பான சிக்கல்கள் நீங்கும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். நினைத்த காரியம் நிறைவேறும். வியாபாரத்தில் பொறுமையுடன் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திராடம் முன்னேற்றமான நாள். திருவோணம் மகிழ்ச்சிகள் கூடும். அவிட்டம் பொறுமையுடன் செயல்படவும். கும்பராசி நேயர்களே, உத்தியோகத்தில் தடைகள் ஏற்படும். வியாபாரம் தொடர்பான உதவிகள் கிடைக்கும். அலைச்சல்கள் அதிகமாகும். சொந்த பந்தங்களின் மூலம் லாபம் ஏற்படும். விளக்க விஷயங்களில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். புதுவிதமான அனுபவங்களின் மூலம் குழப்பங்கள் ஏற்படும். மற்றவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். எதிலும் பொறுமையுடன் செயல்படுவீர்கள். தன்னம்பிக்கை அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். அவிட்டம் நிதானம் தேவை. சதயம் அலைச்சல்கள் கூடும். பூரட்டாதி நிம்மதியான நாள். மீன ராசி நேயர்களே, பொருளாதாரம் தொடர்பான சிக்கல்கள் நீங்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். பூர்வீக சொத்துக்களின் மூலம் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் அதிகமாகும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை நிறைவேற்றி நிம்மதி அடைவீர்கள். மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். புரட்டாதி பிரச்சனைகள் தீரும். உத்திரட்டாதி ஆதரவான நாள். ரேவதி மகிழ்ச்சிகள் கூடும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.